ஞானத்தை யாரிடம் கற்பது? குரங்கு சாவதுக்கு ஒரு புண் வந்தா போதும், முட்டாள் சாவதுக்கு ஒரு பிரச்சனை வந்தா போதும். இது கிராமத்தில் உருவான பழைய வாக்கியம். பெரும்பாலும் காட்டில் வாழ்கிற குரங்குக்கு நோய் அவ்வளோவா வர்றதில்லை. ஆனால் ஒரு புண் வந்துச்சுன்னா போதும், அதை நோண்டி நோண்டி சொரிஞ்சு சொரிஞ்சு பெருசாக்கி தன்னையை அழிச்சிக்கும். அதே போல தான் மனுஷ வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளை மனசில் போட்டு நோண்டி நோண்டி அதை பெருசாக்கிக்கிறாங்க. அந்த குரங்கு கொஞ்சம் பொறுமையாக புண்ணை நோண்டாமல் இருந்தாலே போதும், புண்ணு சீக்கிரமாக ஆறிடும். இதை குரங்குக்கு சொன்னாலும் புரிய போகிறதில்ல, அது புண்ணை நோண்டது நிறுத்தவும் போகிறதில்ல. ஆனால் மனுஷன் புரிஞ்சு கொள்வான் இல்லையா? மனித வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளை மனசுக்குள்ளே போட்டு நோண்டி நோண்டி அதை பெருசாக்காமல் புத்திசாலித்தனமாக வாழ முடியும் தானே? மனித மனம் ஒரு குரங்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு தான். மனித மனம் வெறும் மனம் மட்டுமே, மனித மனம் குரங்கு அல்ல. இதை புரிஞ்சுக்கிறது தான் ஞான உதயம், அதாவது ஞானோதயம். இதை புரிஞ்சுக்கிற தன்மை, அதாவது இந்த புரிதல் இயற்கையில் எப்போதும் யாரும் எதிர்பார்க்காத தருணங்களில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் புரிந்து கொள்பவை எல்லாமே சீடர்கள், புரிய வைப்பவை எல்லாமே குரு. இந்த மொத்த நிகழ்வின் பெயர் தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தாத்பரியம் என்னன்னு இன்னும் சிந்திச்சு பார்த்தா, பஞ்சபூதங்களான ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, இது எல்லாமே குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கு. ஏன்னா அதுக்கிட்ட நாம் கற்றுக்குறோம். ஸோ நாம் எல்லாமே சீடர்களாக இருக்கும். இந்த இடத்துல பெரிய மனசு இருக்கணும், பருந்து விரிந்த எல்லையற்ற மனம் வேண்டும். இது வந்து ஆகாயம் சொல்லித்தருது. தூய்மை தண்ணியிடமும் பொறுமை பூமியிடமும் கற்றுக்கொள்ளலாம். எதிலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதை நெருப்பிடம் உணரலாம். பலரிடம் பழகினாலும் பட்டும் படாமல் இருக்க வேண்டும் என்பதை காற்றிடம் உணர்ந்து கொள்ளலாம். இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது. இதில் நான் பெரியவன் நீ பெரியவன் அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. ஓ மதம் பெருசு, ஏ மதம் பெருசு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதை பற்றி, இந்த மதத்தை பற்றி பேசினா அவனா அவனை போல ஒரு முட்டாள் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். காகிதத்தை கசக்கி போட்டால் அது குப்பையாக தெரியுது. அதே காகிதம் பணமாக இருந்ததுன்னா தெய்வமாக தெரியுது. மனுஷனும் காகிதமும் ஒன்று தான். நாம் நம்ம தரத்தை உயர்த்திக்கிட்டோம்னா குப்பைக்கு போகிறதா இல்லை பர்சுக்கு வர்றதாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. மற்றவங்க மனசை புண்படுத்தாமல் எந்த ஒரு தீய வார்த்தையும் சொல்லாமல் சந்தோஷமாக எல்லார் கூடையும் மனித நேயத்தை வளர்த்து நல்லா சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுதான் மனிதனுக்கான ஒரு ஆறாவது அறிவு என்னோட கணிப்பு. நன்றி.